அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 4ஆம் தேதி என்ன பங்கம் பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர் தான், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தான். நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் பரிமாற்றம் தான், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். நம்ம சொல்கிற தகவலில் நியூஸில் இல்லை இன்ஃபர்மேஷனில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக க்ராஸ் ரிவியூ பண்ணுங்கள் உங்கள் செபி ஸ்டாட்டஸ் இல்லை உங்கள் ஃபைவ் ஸ்டாட்டஸ்ட்டை. இந்த தகவலை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கலந்து ஆலோசித்து உங்க முழுங்க. நான் ஒரு செபி ஸ்டாட்டஸர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலாக ஒரு நண்பட்டாக ஷேர் பண்ணுற மாதிரி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். நம்ம டெய்லி வீடியோ போடுவோம், பட் நல்லா வீடியோ போடல, கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன். ஸோ நல்ல வீடியோ போடல, அதுமாதிரி நியூஸும் பெருசாக இல்லை. இந்த ரெண்டு காரணத்துக்காக நான் வீடியோ போடல. நேற்று வீடியோ போட்டுக்கணும், மிஸ் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். இல்லை நேற்றுக்கு ரெண்டு செய்தியே இருக்கும், இன்றைய செய்தியே இருக்கும். ஸோ ரெண்டு நாளுக்குள்ள செய்தி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பீட்டு, போனஸு, ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனி, அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இந்த வருஷப்படி தான் பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணும். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது கோஃபார்ஜே லிமிடெட், 7123 ரூபா கரண்ட் பேஸு, 19 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 12%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 11 அக்டோபர். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. வருஷத்தில் 4 டிவிடெண்ட் தராங்க நம்ம கோஃபார்ஜே லிமிடெட். என்ஆர்பி பியரிங் லிமிடெட் கரண்ட் பேஸ் 292, 2 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3.5% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 16 அக்டோபர். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட். அடுத்து நம்ம பகுதி ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 223 ரூபா கரண்ட் பேஸு, 1:2 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது, அதை 1 மாத்துறாங்க. ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட்டும் ப்ரைஸும் பாதியாக அட்ஜஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டேஸ் எக்ஸிட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய வரையில அனௌன்ஸ் பண்ணி வரும். செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஆக்சுவலி நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க, பட் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சச்சேதா மெட்டல்ஸ் லிமிடெட், 24 ரூபா கரண்ட் பேஸு, 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 2 மாத்துறாங்க. ஒரு ஷேர் 5 ஷேர் ஸ்பிட்டும் ப்ரைஸும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 5 பார்த்திங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 19 அக்டோபர் கம்பெனி சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அலுமினியமில் இருக்காங்க. சச்சேதா மெட்டல்ஸ் லிமிடெட் பென்னி ஸ்டாக்கு. ஸோ பென்னி ஸ்டாக்னாவே ரிஸ்க்குங்கிறது கூடையே இருக்குது. இதை நான் தகவலாக தான் சொல்கிறேன். அர்ஷில் அக்ரோடெக் லிமிடெட், 82 ரூபா கரண்ட் பேஸு, 1:10 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 1 மாத்துறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகுது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 14 அக்டோபர். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க அர்சில் அக்ரோடெக் லிமிடெட். பயோ ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 3323 ரூபா கரண்ட் பேஸு. ஆல்ரெடி போனஸ் அறிவிப்போம்னு சொன்னாங்க, அதுமாதிரி நேற்றே அறிவிச்சிட்டாங்க, பட் நான் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு சூப்பரான போனஸ் தான் அறிவிச்சிருக்காங்க. 3:1 போனஸு. நம்ம ஒரு ஷேர் வச்சுருந்தா 3 ஷேர் போனஸாக தராங்க. ஸோ ஒரு ஷேரு 4 ஷேராக மாறிடுது போனஸ்க்கு அப்புறம். ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 4 பார்த்திங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. கம்பெனி நேற்று தான் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் வந்து இன்னும் கூடிய வரையில் தான் வரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதேமாதிரி இந்த போனஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க இந்த நியூஸ்க்கு அப்புறம். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். பட் நம்ம ரெகுலரான பஜாஜ் கிடையாது, இது வேறு பஜாஜ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஃபஸ்ட்டாக பார்க்குறது நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியர் ஒர்க்ஸ் லிமிடெட், 1697 ரூபா கரண்ட் பேஸு, எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. பதினேழு கூடிய 77 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ட்ரெஜிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அப்ரமேயா இன்ஜினியரிங் லிமிடெட், கரண்ட் பேஸ் 59, எஸ்எம்இ கேட்டகரி. 38 கோடியே 80 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், மகாராஷ்டிரா சேர்ந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. அரிஸ்டோ பயோடெக் லைஃப் சயின்ஸ் லிமிடெட், 116 ரூபா கரண்ட் பேஸு, எஸ்எம்இ கேட்டகரி. 1 கோடியே 52 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மிசூஜி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். என்பிசிசி இந்தியா லிமிடெட், 169 ரூபா கரண்ட் பேஸு, 47 கோடியே 4 லட்சத்துக்கான ஆர்டர். ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், கரண்ட் பேஸ் 749, 1847 கோடியே 72 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பார்த்தீங்கன்னா மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, எம்எம்ஆர்டிஏ, இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரத்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், 25 ரூபா கரண்ட் பேஸு, 30 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலாக டேர்ன் ஓவர் வந்து 30 கோடின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லீடிங் ஒய்இஎம் டிராக்டர் மேனுஃபேக்சர்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ வருஷத்துக்கு 30 கோடிக்கான டேர்ன் ஓவர் நடக்கக்கூடிய ஒரு ஆர்டராக இருக்குது இந்த ஆர்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா லிமிடெட், 676 ரூபா கரண்ட் பேஸு, 565 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸ்ரீ வாசவி அடேசிவ் டேப்ஸ் லிமிடெட், கரண்ட் பேஸ் 113, எஸ்எம்இ கேட்டகரி. 80 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் செயல். சோலாக்ஸ் எனர்ஜி லிமிடெட், கரண்ட் பேஸ் 1625, எஸ்எம்இ கேட்டகரி. 7 கோடியே 66 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ராஜ் ஆஃபீஸர் மதேபுரா. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், 273 ரூபா கரண்ட் பேஸு, 3 கோடியே 67 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது வெஸ்டர்ன் ரயில்வே, மொத்தத்தில் இந்தியன் ரயில்வே கொடுத்துருக்காங்க.
ஸ்பேக்கிங் லிமிடெட் கரண்ட் பீஸ் 15 ரூபா, 25 மில்லியனுக்கான ஒரு ஃபாரின் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்தியன் ரூபாய் மதிப்புக்கு தான் 25 மில்லியன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கோடி 50 லட்சம் வச்சுக்கலாம். கொடுத்த கம்பெனி பேர் கிரீன் மெட்டல்ஸ் FZO CO. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர் நம்ம ஸ்பேக்கிங் லிமிடெட் கிடச்சிருக்கு. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 1660 ரூபா கரண்ட் பேஸு, 226 கோடியே 18 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அதே கார்டன் ரீச் ஷிப் பில்டருக்கு இன்னொரு ஃபாரின் ஆர்டரும் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு ஜெர்மனி கம்பெனி, பேர் வாயில் வராது, நல்லா விட்டுடலாம். ஜெர்மனி கம்பெனி ஒரு 8 மல்டிபர்பஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வெசலுக்கான ஆர்டர் நினைக்கிறேன். இதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ் டாலர் இருக்குது, 108 மில்லியன் USD டாலருக்கான ஆர்டர். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி தான் தோணுது. அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், வர இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முன்னெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது கெசாஸ் இந்தியா லிமிடெட், இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 16 18 அக்டோபரில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 28 அக்டோபர், அப்படி நாங்கள் டிவிடெண்ட் அறிவிச்சு அதுக்கான ரெக்கார்ட் வந்து 28 அக்டோபர். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தராங்க. 7 ரூபாலேருந்து ஒரு 8 ரூபா வரைக்கும் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம கெசாஸ் இந்தியா லிமிடெட்லேருந்து. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் எவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனதாக இருக்குமா இல்லைன்னு தெரியல. ஸோ ரெண்டு நல்ல வீடியோ போடலாம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வேலைக்கு போன ஊருக்கு போனதான காரணத்தினாலையும், நியூஸ் பெருசாக இல்லாத காரணத்தினாலையும். ஸோ உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில்.